இந்த பதிவில் வரும் காட்சிகளோ சம்பவங்களோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவிடப்பட்டதல்ல முழுக்க முழுக்க நாங்கள் வளரணும்னு பண்ணுது ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க போன வாரம் ஃபுல்லாக வெறும் அழுகையும் சிரிப்பும் மட்டுமா இருந்த பிக் பாஸ் வந்து இந்த வாரம் வந்து பயங்கரமாக கொழுந்து விட்டு எரியுது பிரியங்காக்கா வந்து போன வாரம் ஃபுல்லாக வந்து குக்கிங் டீமில் பிஸியாக இருந்ததுனால வேறு எந்த டீம்லேயும் வந்து முக்கம் நினைக்கல ஆனால் இந்த வாரம் அவங்கள கொஞ்சம் வெட்டியாக விட்டுட்டாங்க அதனால அவங்க வந்து பயங்கரமாக காசப் பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க புறநி பேசினாங்க அப்படின்றத இப்போ வாங்க புறனி பேசலாம்ல பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாங்க புறநிதி பேசலாம் இப்போது பாஸ் பற்றி பேசலாம் பாட்டு போட்டு எல்லாரும் எந்திரிக்கறதுக்கு முன்னாடி ஏன் ஃபர்ஸ்ட் எஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம குக்கிங் டீம் தான் குக்கிங் டீம் வந்து காலையிலே சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாட்டுலாம் போட்டு எல்லாம் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்டு கிச்சனுக்கு போனா பாவனி வந்து அழகா வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க பாவம் அவங்க கையை வேற கட் பண்ணிக்கிட்டாங்க போல நிருப்தான் பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுறாரு அப்ப தாமரை வந்துட்டு நீ ஏன் பாப்பா இங்க சும்மா ஆடிக்கிட்டே இருக்க போய் பாப்பா அப்படின்னுட்டாங்க உடனே தாமரைக்கும் பாவனிக்கும் வந்து வாக்குவாதம் வந்துச்சு ஆனா அது வந்து ஒரு க்யூட் லிட்டில் ஃபைட்டா இருந்துச்சு நீ என்னதான் ஹவுஸ் கேப்டனர் இருந்தாலும் நான் கூட சண்டை போடுவேன் அப்படின்னு பாவனி சொன்னாங்க பாவணி வந்து நீ எனக்கு கேள்வி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹவுஸ் கேப்னா இருந்தாலும் நான் வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுவேன் அப்படின்னு க்யூட்டாக சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து குடு குடுன்ட்டு பெட்ரூம்குள்ளே ஓடி வந்து நெருப்பு காதை கடிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அவளுக்கும் அப்படின்றாங்க அந்த அப்படின்றதுக்கு வந்து அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் யாருக்கும் காதல் வளருது போல அந்த காதல் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வரக்கூடிய நாட்களில் வந்து பிக் பாஸ்லேருந்து ரொமான்ஸ் ட்ராமாலாம் பார்த்து நாங்கள் கில்கிளபாக இருந்துக்குவோம் அது மட்டும் இல்லாம அவங்க குட்டி பிள்ளைங்க மாதிரி கைக்குள்ள அப்படி மறைச்சு வச்சிடலாம் நேம் எழுதி விளையாடுறாங்க சோ வந்துட்டு வரக்கூடிய காலங்கள்ல பிக் பாஸ் வந்து ஒரு அழகான காதல் கதையா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்துட்டு இப்போ வந்து பிரியங்கா மேட்ரிமோனிஸ் ஹவர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இது மூலமா அவங்களுக்கு சொல்ல வரும் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா வந்து சிங்களாம்ப்பா இப்போ பசங்க வந்து யாராவது மிங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல சிங்களா இருந்தாலும் பரவாயில்ல அக்ஷரா ரெடி டு மிங்கலா இருக்காங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்களா ஒரு அழகான புறாவை பிடிச்சி அப்படியே அது காலில் லிட்டர்லாம் கட்டி இவிபிக்கு வந்து தூது அனுப்புனீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருவான் ஸோ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க

வைஃப் சென்டிமென்ட் டச் பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்சு நம்ம இல்லறம் நல்லா இருந்துச்சுன்னா புது வாழ்க்கையும் நல்லா இருக்கும் போல இந்த வாரம் பிரியங்கா அக்கா வந்து பயங்கர வெட்டியா இருக்காங்க அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போன வாரம் இருந்த கலகலப்பெல்லாம் விட்டுட்டு இந்த வாரம் வந்து பயங்கரமா கொளுத்தி போட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க வந்து கிட்ட போய் சொல்றாங்க என்னை வந்து இசையும் ஐக்கிய பெரிய வந்து கேட்கிறாங்க நான் வந்து ஒழுங்காவே பேச மாட்டேன் அவங்களாம் அவாய்ட் பண்றேன்ட்டு அதுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிரஷன் வேற கொடுக்குறாங்க ஒரு வீட்டில் பத்து பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கூடிய எல்லா டைமும் பேசிட்டு இருக்க முடியாது ஒரு சிலர் கூட கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்க கூட நிறைய பேசுவோம் ஒரு சிலர் கிட்டே கம்மியாக பேசுவோம் அப்படின்ட்டு இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஆல்ரெடி பத்திக்கிட்டு எரியறது பத்தாம இன்னும் கொஞ்சம் அதுல எண்ணெய் ஊத்தணும் இல்லையா அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் பாவனி அக்ஷரா இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸோட பெஸ்ட் கண்டெஸ்டன்ட் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணும் அதே மாதிரி இந்த பிக் பாஸ் ஹவுஸோட ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் அப்படின்ட்டு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணும் இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தரா வந்து அவங்க வந்து யார பெஸ்ட் சொல்றாங்க யார ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்கன்னு ரீசன்லாம் வேற கொடுக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் டாமினேட் பண்ணி கடைசியில் அவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் அண்ணாச்சியும் வந்து பிக் பாஸ் ஹவுஸோட பெஸ்ட் கண்டெஸ்டன்ட் அதாவது ஸ்டார் கண்டெஸ்டன்ட் தென் ஃபஸ்ட்டு கண்டெஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு அண்ட் மது மெத்தானு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வந்து யாரும் அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல எப்போ பிக் பாஸ் கேட்டு இதை கொளுத்தி போட்டு இன்னும் பெரிய சண்டையாக கொண்டு வர போறாரு அப்படின்னு எனக்கும் தெரியல காலையிலேயே எல்லா கேரக்டரையும் மேக்கப் போட்டு ரெடியாக உட்கார வச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷரா வந்து சரஸ்வதி கெட்ட போட்டுட்டு நம்ம தாமரை அக்கா வந்து விஜயலட்சுமி கெட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுருதி பாப்பாவை வந்துட்டு தனலட்சுமி கெட்ட போட்டு இனிய தசரா நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க பாவம் அவங்க காலையில இருந்து ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்து இந்த ஒரு விஷயன்க்கு தான் போல சோ இன்றைக்கி கண்டென்ட் அவ்வளோ தாங்க நாளைக்கு இதோட இன்ட்ரஸ்டான ஒரு கண்டென்ட்டோட நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் அண்ணுடன் விடைபெறுவது உங்கள் பிரீ தட்சா